விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 1 அத்தியாயம் 13 காளிக்கு பலி கொடு. கூடாரத்தின் நடுவே இருந்த கயிற்றுக்கட்டிலில் கலபதி படுத்திருந்தார். அவர் முகம் வெளுத்திருந்தது. அவர் கண்கள் அடிக்கடி செருகின. மயக்க உணர்ச்சி அவரை விட்டு அகலவில்லை. மயக்கம் தெளியும் போது அவர் தலையின் பின்புறம் ஏற்பட்டிருந்த பெரும் அடியால் முனகினார். ரவிதாசன் சில வீரர்களுடன் தளபதியை கண்டுவிட்டு அவர்களுடன் கூடாரத்தின் வெளியே வந்தான். பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் வியப்புடனும் திகைப்புடனும் பேசிக்கொண்டனர். ரவிதாசன் சற்று கோபமாகவே அவர்களுடன் பேசினான். கலிங்கத்து களத்தில் ரவிதாசன் ஏறியவுடனேயே முன்பே அந்த களத்தில் பயணம் செய்து வந்த வீரர்களுள் 5 அவனுக்கு பழக்கமாயினர். ரவிதாசனின் சாதுரியமான பேச்சு அவர்களை கவர்ந்தது. முத்துரத்தின வியாபாரி சித்திரசேனரின் அந்தரங்க பணியாள் என்று அவன் தன்னை கூறிக்கொண்டது கேட்டவுடன் அவர்கள் ரவிதாசனுடன் இன்னும் நெருக்கமாக பழகினர். கலிங்கத்து கப்பலில் பெருமளவிற்கு பண்டங்கள் நிறைந்திருந்தன. நவரத்தினம் விற்போர், தந்தங்கள் விற்போர் என்று பெரும் நிதியம் கொண்டு செல்வோர் நிறைந்திருந்தனர். அவர்களைத் தவிர சீனத்து வணிகர்கள் பலர் வங்கத்திலும் சாளுக்கிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் பெருமளவிற்கு வாணிபம் செய்து பொருளீட்டி அவற்றை எடுத்துக்கொண்டு தங்கள் தாயகங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். பாதுகாப்பு மிகுந்தது கலிங்கக் களம் என்பதால் அவர்கள் அந்த களத்தில் ஏறி கவலையின்றி இருந்தனர். கடற்கொள்ளையருக்கோ கலிங்கத்து களத்தின் மீது பல நாள்களாக ஒரு கண். அதை இம்முறை சமயம் பார்த்து தாக்க வேண்டி களம் புறப்பட்ட இடத்திலேயே படைவீரர்கள் குழுவில் தங்கள் ஆட்களை சேர்த்துவிட்டனர். வாய்ப்பு ஏற்பட்டு அந்த களம் கொள்ளைக்காரர்களால் தாக்கப்படும் போது அந்த 5 களத்திலிருந்து கொள்ளைக்காரர்களுக்கு தக்கபடி உதவ வேண்டும் என்பது அவர்கள் திட்டம். ரவிதாசன் நவரத்தின வணிகரின் ஆள் என அவர்கள் அறிந்தவுடன் மெல்ல அவனுடன் பேச்சு கொடுத்தனர். கூர்மையான அறிவு படைத்த ரவிதாசன் அந்த 5 உள்ளங்களையும் அறிந்து கொண்டான். அவர்கள் உண்மையான போர் வீரர்கள் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டான். அவர்களை கொண்டு தன் லட்சியத்தை நிறைவேற்ற முடிவு செய்தான். அவர்களுடைய எண்ணம் நிறைவேற தன்னால் வழி செய்ய முடியும் என்றும் தன்னிடம் மந்திர சக்தி இருப்பதால் தன்னால் நினைத்த போது எந்த காரியத்தையும் முடிக்க முடியும் என்றும் ரவிதாசன் சாமர்த்தியமான சொற்களை கூறி அவர்கள் பெரிதும் நம்பும்படி செய்தான். அருள்மொழியை தன் கையால் கொள்வதை அவன் விரும்பவில்லை. இதுவரை அவன் வாள் எடுத்து போரிட்டதே இல்லை. ஆனால் அவனுடைய அறிவு வாளை விட கூறியது. அழிவு சக்தி அறிவை இயக்க இயக்க அவன் இதயம் கடுமையாகிக் கொண்டு வந்தது. முல்லைத்தீவில் களம் நின்றதும் அந்த போர் வீரர்களும் ரவிதாசனும் பல முறை சந்தித்து பேசினர். பௌர்ணமி கழிந்து 10 பின் கலிங்கத்து களத்தை கொள்ளையரின் கப்பல் தாக்குவதாக திட்டமிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக முல்லைத்தீவில் களத்தை நிறுத்தியதால் தங்கள் திட்டம் பாழாகிவிடுமே என்று அந்த 5 கவலைப்பட்டனர். தன்னை அவர்கள் யோசனை கேட்டபோது ரவிதாசன் கூறினான், உங்கள் எண்ணம் ஈடேறாது என்று எனக்கு தோன்றுகிறது. ஐயோ, அப்படிப்பட்ட வார்த்தை கூறாதீர்கள். குறிப்பிட்ட நாளில் கலிங்கத்து களம் வராவிடில் எங்களை வெட்டி போட்டு விடுவார் எங்கள் தலைவர் என்று பதறினான் ஒருவன். நான் என்ன செய்ய? ரணபத்ரகாளி என் கண்ணெதிரே வந்து கூறுகிறாள், உங்கள் எண்ணம் ஈடேறாது, கலிங்கத்து களம் பத்திரமாய் போய் சேரும் என்று என கூறினான் ரவிதாசன். காளி கூறுகிறாளா? ஐயா ஐயா, காளியின் கட்டளையை மாற்றிக்கொள்ளுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியாதா என கேட்டான் மற்றொருவன். ஹஹா ஹா என்று ரவிதாசன் சிரித்தான். இத்தகைய சிரிப்பு சிரித்து எத்தனையோ நாள்களாகிவிட்டன. மீசையை முறுக்கி கொண்டு தணல் விழியை குத்திட்டு வைத்து, ஏன் முடியாது? என் அம்மை ரணபத்ரகாளியின் தேவையை பூர்த்தி செய்தாள். அவள் பசிக்கு ஏற்றதை கொடுத்தால் எல்லாம் நடக்கும். இந்த கலிங்கத்து களம், இதிலுள்ள பண்டங்கள் யாவும் உங்கள் தலைவனுக்கு கிடைக்கும் என்றான். காளியின் பசியா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் சுவாமி? கூறுங்கள், உடனே செய்கிறோம். எங்களில் ஒருவரின் தலையை வெட்டி கொடுக்கவா என கேட்டான் ஒருவன். ரவிதாசன் மேலும் பயங்கரமாக நகைத்து, உங்கள் தலையா? ச, அறிவாற்றலற்ற தலையை தேவமாதா விரும்ப மாட்டாள். இளம் ரத்தம் கேட்கிறாள், முடியுமா என்றான். அவர்களிடையே மௌனம் நிலவியது. இந்த தீவிலிருந்து ஒரு வாலிபனை பிடித்து வருவோம் என்றான் ஒரு வீரன். கூடாது, இத்தீவின் வாலிபன் என்றால் இத்தீவிற்குத்தான் பலன் கிடைக்கும் என்றான் ரவிதாசன். பிறகு என கேட்டான் மற்றொருவன். கலிங்கத்து களத்தினின்று ஒரு இளம் தலை தேவை, அங்க லட்சணத்துடன் கூடிய இளைஞனின் குருதி தேவை. ரவிதாசனின் குரலில் பயங்கரம் மிகுந்திருந்தது. மற்றவர்கள் மறுமொழி கூற இயலாது விழித்தனர். முட்டாள்களே, உங்களிடம் உங்கள் தலைவர் மாபெரும் பணியை ஒப்படைத்திருக்கிறாரே.
பௌர்ணமி கழிந்து 10 நாள்களுக்குள் களத்தை கொண்டு வருமாறு கட்டளையிட்டிருக்கிறாரே, எப்படி செய்வீர்? உடல் வலிமை மட்டும் போதாது, மூளை வேலை செய்ய வேண்டும் என்றான் ரவிதாசன். மீண்டும் மௌனம் நிலவியது. பிழைத்து போங்கள், உங்களிடம் பழகியதற்காக நான் ஆளை காட்டுகிறேன். ஆனால் அவசரப்படாமல் செயலாற்ற வேண்டும். துளி தவறினாலும் காளி தேவிக்கு நம் எல்லோருடைய தலைகளும் பறிபோய்விடும் என எச்சரித்தான் ரவிதாசன். அந்த சதிகாரர்கள் காளி பக்தர்கள். ரவிதாசன் சொல் கேட்டு நடுங்கினர். அவன் கூறுவது போல் கவனத்துடன் நடப்பதாக கூறினர். அவர்களை அவன் மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று பலிக்கு ஏற்றவனின் பெயரை கூறினான். ஹா என்று அந்த கொடியவர்கள் அஞ்சி அலறினர். உங்கள் எஜமானரையா என கேட்டான் ஒருவன். உஷ், சத்தம் போடாதீர்கள். அவர் உண்மை வணிகர் அல்லர். சோழ நாட்டில் பெரும் கொலை ஒன்றை செய்துவிட்டு தப்பி ஓடி வந்திருக்கிறார். அவரை பலியிடுவது தவறில்லை. மரக்கலம் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது சைகை செய்கிறேன். தீர்த்து விடுங்கள். இந்த செய்தியை யாருக்காவது வெளியிட்டீர்களோ காரியம் கெட்டுவிடும் என எச்சரித்தான் ரவிதாசன். கலபதி மூச்சை தெளிந்து விழித்தவுடன் அவர் கூறிய வார்த்தை சித்திரசேனன் என்பதுதான். அவரை அழைத்து வருமாறு சைகை காட்டினார் அவர். அருள்மொழி கலபதியிடம் வந்தவுடன் மற்றவர்களை அவ்விடம் விட்டு விலகுமாறு செய்கை காட்டினார். பிறகு மெல்லிய குரலில், ஐயா சித்திரசேனரே, எனக்கு ஏற்பட்ட விபத்துக்காக களம் புறப்படுவதை தடை செய்யக்கூடாது. நாளைய தினம் களம் புறப்படட்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே உம்மை அழைத்து வந்தேன். என்னால் நின்று கட்டளையிட்டு களம் ஓடுவதை கவனிக்க இயலாது. தாங்கள் எனக்கு உதவியாக களத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்க வேண்டும். உங்களுக்கும் களத்தை பற்றிய அறிவு ஓரளவு இருக்கிறது. நேர்மை நிறைந்தவராயிருக்கிறீர்கள். தடை கூறாதீர்கள். என் உடல்நிலை சரியாகும் வரை உதவி புரியுங்கள் என்று வேண்டினார். அருள்மொழி தடை கூறவில்லை. இன்பவல்லியிடம் விடைபெற அருள்மொழி அவள் குடிலுக்கு சென்றான். கார்மேகன் அங்கே இல்லை. இன்பவல்லி அவனை இன்முகத்துடன் வரவேற்றாள். அருள்மொழி தன்னிடம் விடைபெற வந்திருப்பதை அவள் அறிவாள். பரபரப்பு மிகுந்த குரலில் அருள்மொழி ஏதும் பேசுவதற்கு முன்னமே, நாளைய தினம் களம் புறப்பட ஆயத்தமாகிவிடும். நீங்கள் இந்த களத்திலேயே போக வேண்டுமா? நானும் உடன் வருகிறேன் அல்லவா என ஆர்வத்துடன் கேட்டாள் இன்பவல்லி. அருள்மொழி சட்டென அதற்கு மறுமொழி கூறவில்லை. அவன் மனதில் இப்போது பெரும் குழப்பம். அவன் கண் எதிரே கடற்கொள்ளையரின் தோற்றம் தெரிந்தது. அவர்களது இருப்பிடம் அறிந்து, அவர்கள் போக்கு அறிந்து, அவர்களை பூண்டோடு அழிக்க வழிவகுக்க வேண்டுமே என்ற கவலை தோன்றியது. அதனால் அவன் உடனே ஏதும் பேசவில்லை. இந்த சில நாள்களின் அனுபவத்தை எண்ணி பார்க்கும்போது அங்கு தன்னை பற்றியே ஆராயும் அளவுக்கு வேதனை தோன்றியது. தான் புறப்பட்டது எங்கே, வந்தது எங்கே, தீவிலே கலையின் எழிலில் மனதை பறிகொடுத்தது எப்படி என்று அவனையும் மீறி அவனை ஆட்டுவித்த அந்த செயலை ஒரு கணம் எண்ணி பெருமூச்சு விட்டான். இன்பவல்லி அவனையே நோக்கிக் கொண்டிருந்தாள். அவள் சூடியிருந்த மலரின் மனமும் அவளது கண்களிலே தெரிந்த குழந்தை குணமும் அவனை ஒரு நிலை கொள்ளாமல் செய்தன. நாளைய தினம் களம் கிளம்புவதும் நீங்கள் கிளம்புவதும் உண்மைதானே? வேதனையுடன் மீண்டும் இன்பவல்லி கேட்டாள். அருள்மொழி சற்று மௌனமாக இருந்தான். பிறகு நெஞ்சிலிருந்து சொற்கள் மெல்ல வர, ஆம் என்றான். நானும் உடன் கிளம்புவதற்கு வேண்டிய ஆயத்தம் செய்யட்டுமா என கேட்டாள் இன்பவல்லி. அருள்மொழி மெல்ல சிரித்தான். பிறகு தொண்டையை கனைத்து, இன்பவல்லி, நான் சொல்வதை கவனமாக கேள். இப்போது நான் எங்கெங்கு செல்கிறேன் என்று கூற முடியாது. சீன நாடு வரை செல்ல நான் உத்தேசிக்கிறேன். அங்கெல்லாம் உன்னையும் அழைத்து செல்ல இயலுமா? நான் சோழ நாடு திரும்பும்போது இங்கு மீண்டும் வருவேன். உன்னையும் உன் தந்தையையும் அழைத்து செல்வேன். உன் வரவால் சோழ நாட்டில் நாட்டிய கலை புத்துணர்வடையும் என்று அவன் கூறிக்கொண்டே போகும்போது இன்பவல்லி விம்மினாள். அவள் கண்களில் பாண்டி நாட்டு முத்தை போன்று நீர்த்துளிகள் கோர்த்து நின்றன. அருள்மொழி அவள் கண்களை துடைத்து, இன்பவல்லி, நீ கூட அழலாமா? சாதாரண பெண் அல்லலே நீ. இந்த 3 நாள் மாறுதலால் இதயம் நோகவிடலாமா என்று தேற்றினான். 3 நாள்களா? 3 யுகங்களாக அல்லவா நான் காத்திருக்கிறேன் என்று இன்பவல்லி விம்மினாள். அருள்மொழி பேசவில்லை. பிறகு, இன்பவல்லி, நான் வாக்குப்படி நடப்பவன். கொடுத்த வாக்கை மீறியதும் இல்லை. என்னை நம்பலாம். விரைந்து திரும்புவேன். உன்னை அழைத்து செல்வேன் என்று கூறி அவள் கை விரல்களின் மென்மையை மெல்ல உணர்ந்தான். இன்பவல்லி தன் கூந்தலிலிருந்து மலர் ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டி, இந்த மலரை நீங்கள் அடையாளமாக வைத்திருங்கள். வாடிப்போனாலும் மனம் மாறா மலர் இது என்றாள்.
கள்ளம் கபடமற்ற அவளது உள்ளத்தைக் கண்டு வியந்த அவனுக்கு மேலும் அவள் மீது மதிப்பு அதிகமாகியது. இன்பவல்லி, இந்த தீவில் தினமும் காலையில் கீழ்த்திசையில் கதிரவன் தோன்றுவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் நான் விரைந்து திரும்புவதும் உன்னை அழைத்து செல்வதும். அதற்கு சாட்சியாக இதோ இந்த அடையாளத்தை வைத்துக்கொள் என்று இரத்தினக்கல் ஒன்றை நீட்டினான். மதியொலியில் அந்த இரத்தினக்கல்லின் செந்நிறம் கண்ணை பறித்தது. அந்த ஒளி அருள்மொழியின் முக ஒளியை ஒத்திருந்தது. கண்களின் ஜுவலிப்பை நிகர்த்திருந்தது. மேனி அழகுடன் போட்டியிட்டது. அவன் குணத்துக்கே நிகராக இருந்தது. இன்பவல்லி அதை மார்பிலே அணைத்து கொண்டாள். கலிங்கத்துக்களம் முல்லைத்தீவினின்றும் புறப்பட்டது. தீவின் கரையிலே தீவின் மக்கள் குழுமியிருந்து கையசைத்து வழி அனுப்பினர். களத்தின் மேல்தளத்தில் அருள்மொழி களபதிக்கு பதிலாக கட்டளைகளை இட்டவண்ணம் நிற்பதை ரவிதாசன் கண்டதும் திடுக்கிட்டான். அவன் அருகே களத்தின் மெய்க்காவல் வீரர்கள் இருந்தனர். அருள்மொழியின் கண்கள் கரையில் யாரையோ தேடின. அதோ இன்பவல்லி அதே பாறையின் மீது நின்று கொண்டு கையை அசைக்கிறாள். கூவுவாய் குயிலே, குமரன் வர கூவுவாய் குயிலே. அவள் மிளற்றிய அந்த மெல்லிய இசை மிதந்து வந்து அருள்மொழியின் செவிகளில் விழுந்தது. கலிங்கத்து களம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. தீவின் சோலைகள் மறைந்தன. கோடு போன்ற தோற்றமும் மறைந்து எங்கும் கருநீல கடலின் தோற்றமே சூழ்ந்தது. அருள்மொழியின் கண்களிலே நீர் தழும்பியது. தொலைவில் நின்று ரவிதாசன் தன்னை கவனிப்பது அறிந்து கண்களை துடைத்து கொண்டான் அருள்மொழி.